இரவில் முடங்கும் இலங்கை. துரதிருஷ்ட வானிலை தொடர்பில் எச்சரிக்கை. பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்டு அதிர்ச்சி தகவல். போராட்டக்காரர்களுடன் காவல்துறையினர் தள்ளுமுள்ளு. காலிமுக திடலில் அமைதியின்மை. இலங்கையில் மேலும் ஒருவருக்கு குரங்கம்மை பாதிப்பு. முட்டை விலையில் உண்டான மாற்றம். இலங்கையில் நாங்கள் இரவு 10 மணிக்கு வெளியே நடக்கும் போது அது இருட்டாக இருக்கின்றது. எதுவும் திறக்கப்படவில்லை. அனைத்து முற்றாக முடங்கியிருக்கும் என்று ராஜாங்க அமைச்சர் டயான கமகே தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் குறிப்பிடுகையில், நான் இரவு களியாட்டங்களை பற்றி பேசும்போது மக்கள் அதை மிகவும் தவறாக எடுத்துக்கொண்டனர். இரவு வாழ்க்கை என்றால் இரவு பொருளாதாரம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இரவு பொருளாதாரம் பற்றி பேசுகின்றேன். உலகில் எல்லா இடங்களிலும் வளர்ந்த ஒவ்வொரு இரவு பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. ஏனெனில் 70% வருமானம் இரவு பொருளாதாரத்தின் மூலமும் 30% வருமானம் பகல் பொருளாதாரத்தின் மூலம் பெறப்படுகின்றது. இலங்கையில் நாங்கள் இரவு 10 மணிக்கு வெளியே நடக்கும் போது அது இருட்டாக இருக்கின்றது. எதுவும் திறக்கப்படவில்லை. அனைத்து மூடப்பட்டிருக்கும், முடங்கிய நிலையில் இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். இரவு 10 மணிக்கு மேல் மருந்தகம் திறக்கப்படுவதில்லை. இலங்கையில் ஒரு பெனடோல் கூட இரவில் கிடையாது. எனவே இதுபோன்ற ஒரு நாடு ஒருபோதும் வளர்ச்சியடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 9 மாதங்களில் போதைப் பொருள் பாவடிக்கு அடிமையான 81 பாடசாலை மாணவர்கள் புனர்வாழ்வு முகாம்களில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், புனர்வாழ்வு முகாம்களில் சேர்க்கப்பட்டுள்ள மாணவர்களில் 3 14 வயதிற்கு உட்பட்டவர்கள் ஆவர். மேலும் 78 பேர் 15 முதல் 19 வயதிற்கு உட்பட்டவர்கள். ஜனவரி முதல் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் இவர்கள் போதைப் பொருளிற்கு அடிமையானவர்களுக்கான புனர்வாழ்வு முகாமிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். ஐஸ் போன்ற மிகவும் ஆபத்தான போதைப் பொருள் எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தற்போதைய சட்டங்கள் போதுமானது இல்லை என அவர் மேலும் தெரிவித்தார். காலிமுகத்திடலில் தற்போது அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். போராட்டங்களில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் நிகழ்வின் ஆரம்பமாக பௌத்த மத வழிபாடுகளை போராட்டக்காரர்கள் ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் போராட்டக்காரர்களை கீழே வீழ்த்துவதற்கு அளவிற்கு ஏராளமான காவல்துறையினர் அவர்களை தள்ளி கொண்டு வந்தனர். இதனால் காலிமுகத்திடலில் தற்போது அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்பும் நோக்கில் காலிமுகத்திடலில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் நிகழ்வு இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் இந்த நிகழ்வு முன்னெடுத்தனர். இலங்கையில் மேலும் ஒருவருக்கு குரங்கம்மை நோய்க்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக அறியப்பட்டுள்ளது. இந்த தகவலை சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்லு இன்று அறிவித்துள்ளார். இவ்வாறு பாதிக்கப்பட்டவர் துபாயிலிருந்து நாடு திரும்பிய இலங்கையர் ஒருவருக்கே இந்த நோய் கண்டறியப்பட்டுள்ளது. குரங்கம்மையால் பாதிக்கப்பட்ட இந்த நோயாளி இலங்கையில் 2வது நோயாளி என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பல நாடுகளில் பரவலாக காணப்படும் குரங்கம்மை அறிகுறிகளுடன் கூடிய நோயாளி ஒருவர் முதன்முறையாக கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கையில் கண்டறியப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. முட்டை விலை தொடர்பில் முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது. முட்டை விலையை அதிகரிக்க உணவு பாதுகாப்பு குழு அனுமதி அளித்துள்ளதாக முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பொருளாளர் விஜய அல்வேஸ் தெரிவித்துள்ளார். முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பொருளாளர் விஜய அல்வேஸ் தெரிவித்துள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்றில் நேற்று தாக்கல் செய்திருந்த வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெள்ளை முட்டையொன்றின் அதிகபட்ச சில்லறை விலை 43 ரூபாவுக்கும் சிவப்பு முட்டையொன்றின் அதிகபட்ச சில்லறை விலை 45 ரூபாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. எனினும் குறித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. இந்த மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட கோப்புகள் தமக்கு நுகர்வோர் அதிகார சபைக்கு கிடைத்துள்ளதாக சட்டம் அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இறுதி தீர்மானத்தை எட்டுவதற்கு மேலும் கால அவகாசம் தேவைப்படுவதாக சட்டம் அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இரவில் முடங்கும் இலங்கை. துரதிருஷ்டமான நிலை தொடர்பில் எச்சரிக்கை. பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்டு அதிர்ச்சி தகவல். போராட்டக்காரர்களுடன் காவல்துறையினர் தள்ளுமுள்ளு. காலிமுக திடலில் அமைதியின்மை. இலங்கையில் மேலும் ஒருவருக்கு குரங்கம்மை பாதிப்பு. முட்டை விலையில் உண்டான மாற்றம்.